நமக்கு அடையாளம் தெரிஞ்சிருந்துச்சு. மிச்சம் 55 பேர் சரியில்லைங்கிற முடிவுக்கு எப்படி வந்தோம்? நோட்டாக்கு நிறைய பேர் போட்டு ஒரு கட்சியை சிக்கல மாட்டிட்டாங்க. போறவங்க உங்களுக்கு நோட்டோட கம்மி தானே அப்படின்னாங்க. அப்ப பாவம் சவியா தவிக்குது. என்ன கேட்டா நோட்டோட கம்மி, நோட்டோட கம்மி என்னதான் சொல்லு, எப்படிதான் சமாளிக்கிறது? சோ நான் என்ன சொல்றேன், அந்த 59 பேரை நிராகரிச்சுட்டு நோட்டாக்கு போற முன்னாடி அங்க இருக்கக்கூடிய சுயேட்சைகள்ல யாராவது ஒருத்தன், அங்கே இருக்கிற தெரிஞ்ச முகம் யாராக ஒருத்தன், அங்கே இருக்கிறதுலையே அதிகம் படித்த யாராக ஒருத்தன், அங்கே இருக்கிறதுலையே குறைவான குற்றம் கொண்ட யாராக ஒருத்தன், யாரோ ஒருத்தனுக்கு ஒரு 1000 ஓட்டு போனால் அவன் யோசிக்க மாட்டான் இவனுக்கு எப்படி 1000 ஓட்டு போச்சுன்னு. விஜயகாந்த் வந்து முரசு சின்னத்தில் நின்னார். முரசு அவரை காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, அதே மாதிரி இருக்கக்கூடிய கூடை சின்னத்தில் எல்லாத்தையும் நிப்பாட்டாங்க. 234 தொகுதியில் கூடை சின்ன வெயிட்டான ஓட்டு வாங்குது. கூடை முரசு ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சு. அந்த கூட மேலே அந்த மூடி போட்டுருந்தான். நம்ம வந்து முரசு நினச்சி அங்கே 4 பேர் போட்டு விட்டான். எங்கள் அண்ணன் சொன்னார், கூட பூரா நம்மது தான்ப்பா, அது முரசு நம்ம தான் கூட நம்ம எங்கள் பட்டிலே போட்டு விட்டாங்க. இந்த தேர்தலில் ஆர்கே நகர் இந்த தேர்தலில் 4 தினகரன் போட்டாங்க. 4 தினகரன் போட்டுட்டாங்க. இப்போ ஏடிஎம்கேல போட்டிருக்கவங்க டிஎம் எல்லா கேட்டும் 4 பேர் போட்டுட்டாங்க. நம்ம தெளிவாக நிப்பாட்டிடலாம், கேண்டட் பேருன்னு அவன் பேரில் 4 பேர் போடு, வீட தேர்ந்தெடுத்து பார்த்து இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நாம் அரசியல்வாதிகளாகட்டும், ஆட்சியாளர்களாகட்டும், ஆட்சியாகட்டும், ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி எதோடு எது சரி, நடந்தது என்ன, கடந்தது என்ன, இந்த ரெண்டையும் பார்த்துட்டவங்க அடுத்தது என்னங்கிற தெளிவு கொண்டுலாம். நிறைய விஷயங்கள் பேசலாம். நான் வந்து நிறைய தர்மசங்கத்தை கொடுக்க விரும்பல. அரசியல் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பியிருக்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க, முதலமைச்சர் அழகாக சொல்கிறார், வெற்றிடம்லாம் இல்லைங்க, அதெல்லாம் ஃபுல்லாகி போச்சு, நீங்கள் பக்க ஸ்டேட்டில் எங்கே இருந்தால் தேடி பார்த்துங்க அப்படின்ட்டாரு. ரொம்ப ஒரு சாதாரண வார்த்தையில் ரொம்ப அழகானு சொல்லிட்டாரு. திமுக செயலத்தில் இருந்து சொன்னார், ஒரு சொடக்கு நேரத்தில் காலி பண்ணிடுவார். அதுக்கு முதலமைச்சர் சொல்கிறார், சொடக்கெல்லாம் போடணும்னா நீங்கள் கடப்பாறை வச்சு நிம்பினாலும் யார் அசைகிற மாதிரி இல்லைங்க அப்படின்னாரு. யார் அசைகிற மாதிரி இல்லை அப்படின்னாரு. ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து அவங்க மைண்ட்லேயும் அவங்களுடைய செயல்பாட்டிலையும் நம்ம பார்க்க முடியுது. ரெண்டு விஷயம் பாருங்கள் இதில். நான் உள்ள டீட்டெயிலாக போக விரும்பல, இங்கே இன்னும் சங்கடம் வரக்கூடாங்க இருக்கா, உங்களுடைய தாட்டு கூறுறேன். 2017 ஜனவரியில், அதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு மாதம், 2017 ஜனவரியில் திருமதி சசிகலா குடும்பத்தின் மீது இருந்த உணர்வு இப்போது எப்படி இருக்கிறது? ஒரு பாயிண்ட். 2017 மார்ச்சில் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தபோது நம்ம எப்படி நினச்சிட்டு இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும்? இந்த இரண்டு துருவங்கள், இரண்டு முக்கியமான விஷயங்கள். 2017 ஜனவரியில் நம்ம வந்து திருமதி சசிகலா குடும்பத்தை என்ன நினச்சிட்டு இருந்தோம், 2017 மார்ச்சில் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய முதலமைச்சருடைய ஆட்சி, அவருடைய செயல்பாடு, அவருடைய உருவம் எல்லாத்தையும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்ன பாருங்கள், காலம் நிறைய மாறிக்கொண்டிருக்கிறது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நிறைய பேர் தங்களை அதற்கேற்றபடி தகவமைத்துக் கொள்கிறார்கள். நான் செல்லுகிறவிடம்லாம் சொல்வேன், அரசியல்வாதிகள் நம்முடைய கேலிப்பொருளாக இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் கேலிப்பொருட்கள் அல்ல, அரசியல்வாதிகள் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நபர்கள். அரசியல்வாதிகள் நம்ம பாடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய மன வலிமை கற்பனை பண்ண முடியுமா? திரு டிடி விஜயலரன் நான் பேட்டி கேட்கும்போது சொன்னேன், என்னங்க ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு, நான் 60 நாள் போடுவாங்க நினைச்சேன் பாண்டே, 45 நாள்லேயே விட்டாங்க அப்படின்னு சொன்னார். என்ன மன வலிமை இருக்க முடியும் பாருங்க, என்ன மன வலிமை இருக்க முடியும் பாருங்க. ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் பற்றிய விமர்சனங்கள் முதலமைச்சருக்கு தெரியாதா? எங்கள் அண்ணன் செல்வராஜிட்ட கேட்டிருக்கோம், அடுத்த வாரம் பேட்டி வரும்னு நினைக்கிறேன். என்னென்ன உங்களை பற்றி இவ்வளோ மீம்ஸ் போடுறாங்க, நம்மளுக்கு பப்ளிசிட்டி தான் தம்பி அப்படின்றார். நமக்கு நான் ஏதோ பிள்ளைய அவசரமாக ஸ்கூலு கூட போகும்போது நான் உண்மையில் போயிட்டேன், வாழ்க்கையில் நான் போகவே மாட்டேன். நான் வந்து உண்மையில் போகிறது கிடையாது, சீட் பெல்ட்லாம் போகிறது கிடையாது, ஹெல்மெட்லாம் போகிறது கிடையாது. நான் சில விஷயங்கள்லாம் பேசி திருட்டு விஷயம் வாழ்நாளில் நான் பார்த்தது கிடையாது, என் குடும்பத்தையும் பார்க்க விட்டது கிடையாது. சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஐடி ரொம்ப நல்லா கட்டியிருக்கேன்னு எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து. இதெல்லாம் நானே ஒரு பேசிக் பிரின்சிபல் நினச்சிட்டு, இப்போ நான் நினச்சிருப்பேன் ஒன்று பிரின்ஸிபலோட வாழணும், இல்லாட்டி பிரின்ஸிபலோட வாழணும், ரெண்டாவது முடியல ஸோ பிரின்ஸிபலோட வாழணும்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரி நினச்சிவிட்டேன். ஸோ இந்த இது வந்து அப்போ ஒரு என்ன ஆகிப்போச்சு, ஒரே ஒரு நாள் அவசரமாக ரொம்ப லேட்டாக போச்சுன்னு என்னோடய குழந்தை தூக்கிட்டு ஒன்றையில் போயிட்டேன். நம்ப மாட்டீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு எனக்கே வந்துருச்சு, இன்னைக்கு காலைல 10 மணிக்கு நான் பார்த்தேன், அவசர அவசரமாக ஒன்வேயில் போய் கொண்டிருந்தார் சட்டம் பேசும் பாண்டேனா. நான் இன்றைக்கி சட்டம் பேசினேன், ஒன்வேயில் போனது தப்பாடா. அப்போ எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியிருக்கு பாருங்கள். நமக்கு வந்து ரொம்ப உறுத்திருச்சு. ஒரு நான் வந்து ஒரு வாடகை வீட்டில், அரசாங்கத்துடைய குடியிருப்பில் வாடகை வீட்டில் இருந்தேன். நான் அப்படி தான் இருக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு, அப்படி தான் இருந்தேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் வாய்ப்புகள் கூடும்போது நான் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு மாறினேன்.
வீட்டுக்கு மாறினாலும் கூட எனக்கு ஒரு பயம், இது தாக்கு பிடிக்க முடியுமா, தக்க வைக்க முடியுமான்னு பயத்தில் ஒரு 5 மாதம் அந்த வீட்டை வச்சுருந்தேன். அந்த வீட்டை தான் அந்த பாசிலே அந்த பயம் வந்துருச்சு. ஐயோ நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாயத்தில் அப்படின்னு அதை போட்டாங்க வாட்ஸ்அப்பில், உள்வாடகைக்கு விட்டார் பாண்டேன்டாங்க. இப்போ எனக்கு பெரிய கவலை வந்துருச்சு, என்னன்னா நம்ம வந்து ஊருக்கு பூரா நேர்மை சொல்கிறோம், நம்ம வந்து நேர்மையாக போது மாடி வீட்டிலேருந்து வருது மாமா திடீர்னு வருவார், நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற செஞ்சுட்டு அப்படி கிட்ட அப்படியே வருவார், வந்துட்டு பாண்டே நேற்று நீங்கள் 5 கோடி வாங்கினேலாமே அப்படிம்பார். நான் சாட்ஸை மட்டும் போட்டு ஒரு 6 பேப்பர் விரிச்சு வச்சு உட்காந்துருப்பேன், நம்ம பிள்ளைகள்லாம் பறிச்சு ஸ்கூலுக்கு ஓடிக்கிட்டுருங்க, மாமா 5 கோடி இருந்தால் நான் ஏமா ஓடி பார்த்துருக்கேன், எத்தனை சைவர்னு போகும்போது சொல்லிட்டு போங்க மாமா அப்படிம்பார். ஸோ இவ்வளவு சரியாக இருந்தும் சின்ன சின்ன விமர்சனம் கூட பெரிய காயத்தை ஏற்படுத்துது. அரசியல்வாதிகளை நார கிளிகள், நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதான், நார கிளிகள் அப்படியே திரும்ப போயிட்டாங்க. ஜெயிலுக்கு போகும்போது இப்படின்றாங்களே, நல்ல வேலை பேரை சொல்ல. அப்ப அது வந்து பார்க்க வேண்டியது மன வலிமை. அரசியல்வாதிகள் எப்படி 13 வருஷங்க எம்ஜிஆர் மரணம் வரைக்கும் திமுக தலைவர்கள் ஆட்சி அமைக்க முடியல, என்ன செஞ்சார், உயிரோடு இருந்தார், பேசாமல் இருந்தார், அப்படி நமக்கான சந்தர்ப்பம் வரும் பேசாமல் இருந்தார், பல்ல கடிச்சிருந்தார், வைராக்கியத்தோடு இருந்தார். இன்னைக்கும் திமுக தலைவரை வாழ வைத்துக் கொண்டிருப்பது அவருடைய உடல் வலிமை இல்லை, யோகாவில் அவருடைய மன வலி. அப்படியே உள்ள நிற்கிறார் இத்தனோண்டு குழந்தை, நான் யார் தெரியுதா அப்படின்றாரு, நான் யார் தெரியுதா தெரியுதா அப்படின்றாரு. கலைஞர் தாத்தா கை கொடுக்குறாரு, வெரி குட். இப்போ வீடியோ ஒன்று பால் போடுறார் அவருடைய பேர் கொள்ளு பேரனுக்கு, எத்தனை எத்தனை பேருந்து இல்லை, அது வந்து நம்ம நிறைய பேரன் இருக்கும், அது வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி பாப்பா, அவன் வந்து பேட்டை பிடிக்கிறான், அவனுக்கு பால் போடுறாரு, இப்படி காட்டி இப்படி போட்டு விட்டாரு தலைவரே பேரனுக்குமா அப்படின்னு நினச்சேன். பாலை இப்படி காட்டி இப்படி போட்டு விட்டாரு, பேட்டை பேசிட்டு இருக்கிறான். மன வலிமை. ஜெயில் தான் முதலமைச்சராக ஜெயிலுக்கு போனவங்க, ஒரு 6 மாதம் வெளியில் வந்த பிறகு கூட ஒரு மூடி மாதிரி அப்படியே அடைச்சிக்கிட்டாங்க தன்னை, ஒரு அறிக்கை கிடையாது, ஒரு பேச்சு அப்படியே அடைச்சிட்ருக்காங்க. நம்ம மாநிலத்தில் நம்ம அப்படி ஆகிப்போச்சு, எப்படி வந்தாங்க கூட்டணிக்கு அத்தனை கட்சியும் கேட்குறான். ஒரு கட்சித் தலைவர் சொன்னார், என்கிட்ட எல்லாம் பேசிட்டாங்க பாண்டே சரின்ட்டாங்க, சாயந்தரம் வந்துருங்கன்ட்டாங்க, ரைட்டும் பார்த்துட்டு அறிக்கை வந்து 234 தொகுதியும் கேண்டிடேட் அடிச்சிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே என்ன தப்புன்னுச்சுன்னு தெரியல, என்ன கூட்டணிக்காக பேசிடுறது, கூட்டணி வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, எல்லாம் பேசிட்டு இருக்கேன் சைடில், வந்துடும் ஓகே நான் 8, 10, 12 சொல்லிட்டு இருக்காங்க, வந்துடும் வந்துடும் சாயந்தரம் கூப்பிட்டு வச்சிருக்கேன், சாயந்தரம் அறிக்கை வந்துருச்சு 234 தொகுதிக்கும். 2014 மோடி அலை வீசுது, மோடியா லேடியா பார்த்துருவோம் நாங்கள், அடிச்சு தூத்து 37 தொகுதி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, எல்லாம் நடக்குது அப்படின்னு முடியல. அப்போ இந்த மன வலிமை எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ பெரிய தைரியம் இருக்கும் பாருங்களேன். நம்ம என்ன நினைப்போம், ஒரு ஆட்சி இருந்து மீண்டும் அடுத்த ஆட்சி வரும்போது ஆன்டி இன்கம்பன்சி குறைஞ்சபட்சம் இருக்கும், அப்போ நமக்கு வந்து ஒரு ஓட்டில் வந்து ஒரு பிளவு இருக்கும்னு ஒரு அச்சம் இருக்கும், அப்போ முடிஞ்சாலும் கூட்டணி சுகம் பண்ணும். கூட்டணியே கிடையாது, வேணும்னா வா, ஒட்டையா ரெட்டையா, உனக்கு ஒரு சீட்டில் 2 சீட்டு, அதுவும் ரெட்டலில் தான், இதுக்கு எப்படிங்க, இது எப்படிங்க கூட்டணி சேர்க்கறது, நீ கணக்கில் இருப்ப, ஆனால் வந்து ரெட்டல் தான். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, 32 நாடுகள் எம்ஜிஆருக்கு பிறகு யாருமே மீண்டும் ஆட்சிக்கு வந்தால 32 ஆண்டுகள் இடைவெளி. இன்னொன்று, இயர் சரியாங்க அவங்கள 72 நினைக்கிறேன், 184 தொகுதியில் திமுக ஜெயிச்சிருந்தது உதயசூரியன் சின்னம், 71 எனக்கு இயர் சரியாக தெரியல, அதனால் கமிட் பண்ண போல எனக்கு தெரியல, ஸோ நான் கிராஸ் செக் பண்ண வந்து பேச மாட்டேன், அதனால் விட்டுட்டேன். ஸோ வந்து ஒரு தேர்தலில் வந்து 184 சீட் ஜெயிச்சிருச்சு உதயசூரியன் சின்னம், அவ்வளோ 284 தொகுதியில் 184 தொகுதி வந்து திமுக, அதை விட ஒரு சீட்டாக கூட ரெட்டலை கூட 185 நின்றுனா அந்த அம்மா காசு நின்றுச்சு 234 தொகுதியிலையும். அந்த வில் பவர் பாருங்க, முழுக்க முழுக்க அது நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அந்த வில் பவர் இருந்தால் மட்டும்தான் தனி மனித வாழ்க்கையோ பொது வாழ்க்கையோ நம்முடைய அலுவலக நிமித்தமோ வீட்லேயோ எங்கே போனாலும் நீங்கள் அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்கொள்றதுக்கான திறனே இந்த மன வலிமையில் மட்டும்தான் சாத்தியம். நிறைய நேரம் எடுக்கணும்ல, அருமையான மாலை பொழுது, இனிமையான சந்திப்பு, உங்கள் அத்தனை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. கேள்வி எதுவாக இருந்தாலும் கேட்கலாம், எனக்கு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, இந்த லைப்ரரிக்கு எது பிரச்சனை பார்த்துங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, இறைவன் கூட இருக்கும். மக்கள் மன்றத்தில் கொண்டு வரதான் முதல் சவால், மக்களையும் பேச வருதுங்கிறது தனி சவால். அப்புறம் நினைக்கிறேன் வந்து மக்கள் வந்து நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய வந்து
ஒரு மாபை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் நிறைய பார்த்துருக்கேன் எங்களுடைய மக்கள் மன்றத்தில் பல சந்தர்ப்பங்கத்தில் வந்து எதிர்த்து துருவங்கள் பேசும்போது என் தலைவரை பற்றி பேசிதான் எழுந்திருவாங்க, அவங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வரதுக்குள்ள அல்லு சில்லாய் போய் நமக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு ஆதரவு பற்றி எழுந்திருவாங்க. ஸோ ஒரு கூட்டத்தை கட்டுப்பட சுலபமான வேலை இல்லை, சுலபமான வாய்ப்பு இல்லை, அதனால் வந்து அதை ரெசிக் பண்ணிருக்கோம். நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அங்கே கொண்டு போவோம். மதம் வந்து லிங்காயத்து கர்நாடகாவில் லிங்காயத்து ஒரு தனி மதமாக அறிவிச்சிருக்காரு அப்படின்னா காரணம் என்னென்னா, பாஜகவுடைய முதல்வர் வேட்பாளர் திரு எடியூரப்பா அவர்கள் வந்து அவர் ஒரு லிங்காயத்து சமூகத்தை சேர்ந்தவர், அதனால் பாஜகவுக்கு சால்டாக லிங்காயத்து ஓட்டு 12-15% சால்டாக விழுந்தே இருந்துச்சு. திரு சித்தராமையா வந்து காங்கிரஸ் கட்சியோடைய ஒரு 6வது வரவு கிடையாது, அவர் வேற கட்சியிலிருந்து வந்தவர், அதனால காங்கிரஸ் கட்சி பாணியிலேயே மட்டும் சிந்திக்காம கொஞ்சம் சொந்தமா வேற சிந்திக்க முடியும். நம்ம கேப்டன் அமரிந்தர் சிங் பஞ்சாப்ல சிந்திக்கிற மாதிரி, அதனால அவரா ராகுல் காந்தி வருவாரு பிரச்சாரம் பண்ணுவார், சோனியா காந்தி வருவாங்க பிரச்சாரம் பண்ணுவார் யோசிக்காம அவரா ரெண்டு குண்டத்துக்கு போடும் சொல்லிட்டு அடிச்சு டப்பு 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 லாஸ்ட் 1 இயர்ல நிறைய விஷயங்கள். நம்ம ஊர்ல அந்த அம்மா உணவகம் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து இந்திரா உணவகத்தில் திறந்துட்டாங்க, ஊர் பூரா உணவு திறந்துட்டாங்க. ராகுல் காந்தி துவக்கி வைக்கும் போது அம்மா உணவு தான் சொன்னார், அவர் தூக்கி வைக்கும்போது அம்மா உணவு அப்புறம் சாரி சாரி இந்திரா உணவு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி அது வந்து பயங்கரமான சக்சஸாக ஓடிட்டு இருக்கு. அந்த மதம் வந்து ஒரு ஓட்டம் அவருக்கு நல்லா தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுக்காது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுனாலும் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்காது நல்லா தெரியும். ஆனால் என்ன, நான் இதை தனி மதமாக அங்கீகரிக்க தயாரானேன். ஒரு 10% ஓட்டு தான் லாபம் தானே, ஒரு அரசியல் கணக்கு தான் வரணும். காவிரி பிரச்சனை சொல்லி தரணும் இல்லையா, 2 மாதம் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு நம்ம கண்ணாடி பார்க்க போகிறோம்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் வந்து அரசியல்வாதிகள் ஆஃப்டர் ஆல் எல்லாருமே அரசியல்வாதிகள், ஸோ அரசியல் எல்லாருக்குமே அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் எல்லாருக்குமே அந்த அரசியல் ஒரு பிரச்சனையாக இருக்குது. கர்நாடக தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு இன்னும் என்னுடைய கணக்குன்னா போலிங் முடிஞ்சு கவுண்டிங் ஆரம்பிக்கிறதுல கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன், கொண்டு வந்தே ஆகணும், இனிமேலும் தப்பிப்பதற்கு இல்லை. இது வந்து அவருடைய உச்சத்தை எட்டி விட்டது. காவிரி பிரச்சனை நம்முடைய காலத்தில் இந்த ஆண்டில் 2-3 மாதங்களில் நல்ல தீர்வு நம்ம பார்ப்போம் நினைக்கிறேன். திரு ராமச்சந்திரன் தரமணியில் வந்திருக்கிறாரு, அவர் முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய தொலைக்காட்சியில் ஒரு நாள் முழுக்க போட்டால் முதலமைச்சர் ஆகிறீங்களா, கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஊடகங்கள் வந்து யாரையும் பூஜை பண்ண, நான் வந்து இன்சைடராக திரும்ப சொல்கிறேன், நான் வந்து 21 ஆண்டு காலமாக உள்ளே உட்காந்துருக்கிறேன், ஒரு சாதாரண ரிப்போர்ட்டராக கையில் கக்கத்தில் பேப்பர் வச்சுட்டு முன்பின் தெரியாத பேப்பரை நான் வந்து விற்றுருக்கேன், முன்பின் தெரியாத பேப்பர் ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன், அதற்கு பிறகு அந்த பேப்பரை பெரியிடத்து கொண்டு போயிருக்கேன், கொண்டு போகிறத பங்களிச்சிருக்கேன், இப்படி பல விஷயங்கள் சாத்தியமாக இருக்குது. எந்த ஊடகத்தாலையும் எவர் ஒருவரையும் ஒரு இடத்து கூட கொஞ்சம் பிரச்சனை முடியாது. ஒரே விஷயம், உங்களுடைய குரலுக்கு ஒரு இடம் கிடைக்கலாம், அந்த இடம் பத்திரிகையில கிடைக்கும், மக்கள் மனதில் கிடைக்கிற உத்தரவாதம் கிடையாது. மக்கள் அவர்களாக ஒரு முடிவுக்குறார்கள், ரொம்ப நாள் அவங்களை பார்த்துட்டே வர்றாங்க. திரு விஜயகாந்த், திருமதி சசிகலா, திரு எம்ஜிஆர், திரு கருணாநிதி, இந்த ஒவ்வொரு பேரை சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு பிம்பம் வரும். திரு டி டி விஜயநாதன், அவர் ஒரு நாள் கூட ஆட்சியில் இருந்தது இல்லை, அமைச்சராக இருந்தது இல்லை, அவர் எம்பியா இருந்ததுதான் வச்சுங்க, எல்லாரும் என்ன சொல்றோம் பேசுறேன், நல்லா கூலா டீல் பண்றாருங்க, சிரிச்ச மாதிரியே இருக்காருங்க, சிரிச்ச எவ்வளவு அட்வான்டேஜ் பிடிச்சு பாருங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சிந்தனை உருவாகும், அதை நம்ம யாருமே கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஊடகம் ப்ரொஜெக்ட் பண்ணனால யாரும் உருவாயிட மாட்டாங்க, அவரவர் ஏற்ற இந்த மாஸ் இருக்கு பாத்தீங்களா, இது பார்த்துக்கிட்டே இருக்குது. பாண்டே இந்த மாதிரி அது ஒரு முடிவுக்கு வந்துருது, நான் நெஞ்ச கழிச்சு கூட நம்பாதே, உன்னை போய் தெரியும்டா அப்படின்னு, எந்த ஊடகம் ஒன்று செய்ய முடியாது, அதை நம்பாதீங்க. எனக்கு கிடைச்சிருக்குது, இறைவன் என்னை வந்து தொடர்ந்து ஆசீர்வதிச்சுட்டே இருந்திருக்கிறான். நான் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டால் பெரிய விஷயம் நினச்சிட்ருக்கிறேன். இன்னைக்கு செல்லக்கூடிய இடங்களெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளனுக்கு இந்த வெளிச்சம் கிடைக்குமானால் அது எனக்கான வெளிச்சமாக பார்க்காம இந்த தமிழ் சமூகத்துடைய வெளிச்சமாக நான் பார்க்குறேன். இந்த தமிழ் சமூகம் சினிமாக்காரர்களை மட்டுமே கொண்டாடி கொண்டிருந்த ஒரு சமூகம் ஊடகவியலாளர்களை அங்கீகரிக்குன்னு சொன்னால் அதுவே ஒரு நல்ல ஒரு அறிவுரை. பாண்டே சரியா தப்பாங்கிறத காலம் சொல்லும். ஊடகவியலாளருக்கு ஒரு ஆதரவு கிடைக்கிறது சொன்னால் கமல் ரஜினிக்கு கிடைத்ததை விட இதை அவர் பெருமையாக கருதுவார். ஏன் என்று சொன்னால் படிக்கிறாங்க, கேட்கிறாங்க, உணர்றாங்க, சீரியஸான விஷயம். நான் வந்து ஒரு நாள் கூட ஆண்களுக்கு கிருதா அழகா, பெண்களுக்கு தாவணி அழகான்னு விவாதம் நடத்தினது இல்லை. நான் வந்து கச்சத்தீவு சரியா, காவிரி சரியான்னு கேட்டுருக்கேன். இந்த விவாதத்தை பார்த்து இந்த வாரத்தில் ஹலோ பாண்டே பார்த்துருக்கேன் சார், நல்லா பண்றீங்க சார், நல்லா பேசுறேன், கீப் இட் அப் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதை விட எனக்கு பெரிய பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகள் எதுவுமே கிடையாது நினைக்கிறேன். இது வந்து பெரிய அங்கீகாரமான அச்சம் என்பது துணை கேள்வி வேண்டாம், நம்ம அடுத்த துணை கேள்வி தனியாக வச்சுக்கோம். அச்சம் என்பது என் சார்ந்தது அல்ல, நான் ஒரு தனி மனிதனாக இருந்தால் யாரையும் விட குறைவற்ற துணிச்சல் கொண்டவன் தனி மனிதனாக இருந்தால். ஆனால் என்னை வேறு ஒரு நிறுவனம் அழைத்திருக்கிறது, அதுவும் கூட அரசு நிறுவனம். நான் ஒரு நாள் வந்து குண்டத்துக்கு போட்டு ஒட்டுமொத்தமாக கலைச்சிட்டு போகிறத விட இது மாதிரியான சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள், இந்த முயற்சி எவ்வளோ கடினமானது என்று நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு அரசு நிறுவனத்தில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம இங்கே சாத்தியமாகக்கூடிய விஷயங்கள் வந்து கனவு கூட காண முடியாது ஒரு வருஷம் முன்னாடி, அது அவ்வளோ விஷயங்கள் சாத்தியமாயிருக்குன்னு. அதற்கு உள்ள நான் எப்போதுமே புதுக்கவிதைகள் தான் எனக்கு புரியும், ஆனால் மரபு கவிதைகளை மதிப்பவன், அந்த இலக்கணத்துக்குள் இவ்வளவு வித்தலையை காட்டியிருக்கிறார்களே அவர்கள் தான் இதை விட அதிகம் போட்டப்பட நினைப்பேன். அந்த வகையில் இந்த லைப்ரரி இந்த இலக்கண வரையறுக்குள் மிகப்பெரிய சாதனை செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு எந்த குந்தமும் விளைக்கக்கூடாது தவிர என்னுடைய அச்சமும் காரணம் அல்ல. பெருந்துறை சிறுந்துறையாக மாறியது,
சிறுந்துறை குறுந்தறையாக மாறிடுச்சு. அவங்கவுங்க கையில் மொபைல் வந்துருச்சு, அவங்க கையில் மீடியா வந்துருச்சு. சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இந்த மீடியாவை சமூகத்தின் கையில் கொண்டு வந்தோம். நான் வந்து ஒரு டிவியோட எடிட்டர், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவர் கையில் இருக்கக்கூடிய மீடியாவோட எடிட்டர். இதுதான் அடுத்த கட்ட நகர்வு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் யூ கேன் கிரியேட் எ மீன், யூ கேன் கிரியேட் எ நியூஸ், யூ கேன் கிரியேட் எ ரூமர், யூ கேன் கிரியேட் எவ்ரி திங். இது எல்லாமே சமூகத்தோட கைக்கு போயிடுச்சு. இப்போ உண்மையை பாலும் குறுகி தெரிந்து அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா கரெக்டாக பாலை மட்டும் உடிஞ்சிருமா, தண்ணியை குடிக்காது அப்படியே உடிஞ்சிருமா, அந்த மாதிரி இது நல்லதும் பொல்லதும் எது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய திறமை. செய்திகளை உருவாக்குபவர்கள் தங்களுடைய குறைகளை எப்போதுமே ஏற்க மாட்டாங்க. என்கிட்ட போயிட்டு நேற்று அந்த நியூஸ் தப்பா போட்டீங்களேன்னு சொன்னா நான் ஏதோ ஒரு காரணம் என்னுடைய உள்ளுணர்வு தாண்டி சொல்லுவேன், என்னுடைய நிறுவனத்தை காப்பாற்ற என்னை கப்பா சொல்லுவேன். ஏன்னா நான் போட்ட செய்திகள் எல்லாருமே செய்தி உருவாக்க பழகிட்டோம். எனவே எல்லோரும் பொய் செய்தியும் சேர்த்து நம்புவோம். அப்ப மீடியாவுடைய அடுத்த கட்டம் என்பது மாசுக்கு சென்று விட்டது, சாமானியனுக்கு சென்று விட்டது. சாமானியன் செல்லும் போது அது அங்கேயே சுத்தும். அப்ப சுத்தும் போது பிரிக்கக்கூடிய தன்மையை நாம் இன்னும் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நிறைய வந்து பிளாகர்ஸ் நிறைய பேர் க்ரியேட் ஆகிறாங்க, ஃபேஸ்புக்லேயே பிரபலமானவங்க நிறைய இருக்காங்க. தம்பி சொன்னார் ட்விட்டரில் நிறைய பிரபலமானவங்க, ட்விட்டரில் அரசியல் நடத்துகிறவங்க தனி, ட்விட்டரில் வந்து நிறைய பிரபலமானவங்க நிறைய இருக்கிறாங்க. இதை மாதிரி ஆட்கள் ஒவ்வொருத்தடையும் தனித்தனியாக போகும்போது இதில் எது சரியான செய்தி, இது எது வெகுமக்களுக்கான செய்திங்கிறத நாம் இனிமேல் தான் அனுபவபூர்வமாக உணர வேண்டியிருக்கும். இது புதுசு நமக்கு. 21 வருஷத்தில் 20 நிறுவனங்கள் இருந்த நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. நான் 21 வருஷத்தில் 2வது நிறுவனத்திலாம் இருக்கிறேன். ஒரு இடத்துல 16 வருஷம் இருந்தால் இந்த இடத்துல 6 வருஷம் இருக்கேன், இன்னும் நிறைய நாட்கள் இருப்பேன் நினைக்கிறேன். என்னுடைய அடிப்படையாக நான் நினைக்கிறது வந்து ஒரு கருத்து சுதந்திரத்துக்கான ஒரு அடிப்படை பேசிக் தான் சொல்லணே. இந்த லைப்ரரியில் நான் பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய வரையறைகளுக்கு உட்பட்டு தான், பரிபூர்ண சுதந்திரம் கிடையாது. என்னுடைய வீட்டில் நான் பேசக்கூடிய விஷயங்கள் இங்கே நான் பேசிட முடியாது. ஆனால் இந்த வரையறை எனக்கு பிடித்திருக்கிறது. நான் நினைப்பது எந்த சுதந்திரமாக இருந்தாலும் கட்டுப்பாடுடன் கூடிய சுதந்திரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்பது காட்டுமிராண்டியில் உருவாகும். கட்டுப்பாடற்ற சுதந்திரங்கள் சரியாது, கட்டுப்பாடு வேணும். அந்த கட்டுப்பாடு மூக்கணாங்கையா இருக்கிறதா கழுத்துக்கு தூக்கையா இருக்கிறாங்க நம்ம பார்க்க வேண்டியது, அவ்வளவுதான். மூக்கணாங்கை இருந்தால் மாட்டுக்கு பின் துன்புறுத்தல் கிடையாது, மூக்கணாங்க இருக்க நல்லது. அது தூக்குகிறா மாதிரி பெரிய பஸ் அந்த கட்டுப்பாடு கயிறு எங்கே சிலர் மூக்குக்கா கழுத்துக்காங்கிற பார்க்க வேண்டிய கடமை இருக்கு. ஸோ நான் வந்து வரையறுக்கப்பட்டு தான் வேலை பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நாளும் என் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை இந்த 42 வயதிலும் செய்வது கிடையாது, இந்த 21 வருஷம் அனுபவத்திலையும் செய்வது. ரெண்டாவது கேள்விக்கான ப்ரொவோகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா, கொஞ்சம் வேறு ஏதாவது வார்த்தை தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஊடகத்தை தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதை நான் என்னோட முயற்சி பண்ணிட்டுருக்கேன். நான் ரெண்டாவது கேள்வி பதில் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் வந்து இந்த த்ரெட் ஓரளவுக்குலாம் இன்னும் கெட்டு போல நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். முதல்ல சொன்னது வந்து என்னுடைய நிர்வாகத்தை கேட்காம நானும் பாத்ரூம் கூட போகிறது கிடையாது. நான் வந்து எதாவது சொல்லிட்டு தான் செய்கிறது. அதனால் வந்து அவங்களுக்கு எந்த ஷாக்கு, ஏன்னா நம்ம சுற்றுற வாட்ஸ்அப் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால் வந்து நம்மளே வந்து நம்ம சிசிடிவி நம்ம தலைக்கு பின்னாடி மாட்டிக்கிறது. ஐயா இங்கே போகிறேன், இங்கே வரேன், இங்கே வரேன் புறம் சொல்லிட்டு வருது. யார் கூப்பிட்டா என்ன சொல்லாங்க சொல்லிட்டு தான் போகிறது. என்னுடைய ஊடகத்துடைய தலைவர் வந்து திரு பாலசுப்ரமணிய ஆதித்தன், அதற்கு முன்னாடி இருந்த நிறுவனம் சரி இப்போ சரி எனக்கு பரிபூர்ணமான சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய எம்டி வந்து ரொம்ப ஃபன்னாக என்ன சொன்னாங்க, அவருக்கு பாண்டேக்கு வந்து ஒரு வட்டம் போட்டுட்டு இந்த வட்டத்தை தாண்டி போயிடாங்க பாண்டே கேர்ஃபுல் அப்படின்னு சொன்னோம்னா நேராக போய் அந்த ரோட்டில் அந்த வட்டத்தில் முனையெல்லாம் அடிப்பார் வருங்க, அங்கே நின்று தான் டான்ஸ் ஆடுவார், வட்டம் தாண்டி போக மாட்டேறேன். அந்த நம்பிக்கை வந்து எனக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அதில் தான் நான் போனேன். நான் ஏற்க சொல்கிறோம் அந்த கட்டுப்பாடுலாம் கூடிய சுதந்திரத்தை நான் அனுபவிக்கிறேன். அதே மாதிரி 2 முறை நீங்கள் ஹிட்லரை பற்றி மென்ஷன் பண்ணுங்க நினச்சேன். அதை விட இந்தியாவில் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஷி வாஸ் எ வெரி பியூனி லேடி வென் ஷி என்டர்ஸ் அஸ் பிரைம் மினிஸ்டர். அதில் அந்த அம்மா சொல்லுவாங்க, இண்டிவிஜுவலி இந்தியன்ஸ் ஆர் மோர் இன்டெலிஜென்ட், அண்ட் தே பிகம் மா தே பிகம் ஷீப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உதாரணத்தை சொல்லி அந்த அம்மா வளர்ந்ததை நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஹிட்லரை விட அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அவங்கள பாராட்டுறீங்களா விமர்சிக்கலாம் எனக்கு தெரியல. நான் படித்ததை நான் சொன்னேன், நீங்கள் படித்த நீங்கள் சொன்னீங்க, நன்றி. வேற கேளுங்க, கேளுங்க சார். நான் பாலசுப்ரமணி சார், கரூர் வேலை பண்ணுறேன். பாண்டிய வந்து நிறைய பேர்த்த பதற விட்டுருக்காங்க, நீங்கள் யாரையாவது பார்த்து பேட்டி எடுக்கிறப்போ பதறி இருக்கீங்களா? என்னுடைய ஃபேஸ்புக்கில் பாருங்கள் பதில் சொல்லியிருக்கிறேன். நான் அந்த கேள்வி கேட்கப்பட்டு சொல்லியிருக்கேன், டு சேவ் டைம் வரணும் இல்லை, நான் யாரை பார்த்து பதறினது இல்லை, அதான் ஒரு வரி அது பதில் சொல்லியிருக்கேன். அது சார் அப்புறம் இன்னொரு குவஸ்டின், இதுவரையும் உங்களை பேட்டி எடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பேட்டி எடுக்க முடியல, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர் திருக்கரான அவர்களை பேட்டி எடுக்க முடியல. அது ரெண்டும் எனக்கு பெரிய உறுத்தலாகவே இருந்துகிட்டே இருக்குது. திமுக தலைவர் எப்படியாவது உடல்நலம் பெற்று என்னுடைய பேட்டிக்காவது வருவார்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். குட் ஈவினிங் சார், மெயினே யூசுஃப் சித்திக் ஃப்ரம் கடலூர். காவிரி பிரச்சனையில் வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டுமே வந்து ராஜினாமா பண்ணுறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க.
ராஜினாமா பண்ணுறதுனால பாதிப்பு மத்திய அரசுக்கா இல்லை தமிழக மக்களுக்கா? அப்படி மத்திய அரசுக்கு பாதிப்பாக இருந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கும், தமிழக அரசுக்கு பாதிப்பாக தமிழக மக்களுக்கு பாதிப்பாக இருந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கும்? உங்களுக்கு வயசு வந்து 18-ஆ 19-ஆ? 18. அதனால தான் இப்படி பேசுகிறீங்க. ராஜினாமா பண்ணுறதுக்கு போட்டி போடுறாங்களா? நீங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. அதெல்லாம் போட்டிலாம் போட மாட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய உணர்வுகள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ராஜினாமா செஞ்சிடும் சொல்லி சொல்லுவாங்க, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், எங்கள் அண்ணன் ராஜேந்திர பாலாஜி எங்கள் ஊரை சேர்ந்தவர். அவர் சொன்னார், பாண்டே ஓடுறாருன்னு எவ்வளோ கேட்பான்னு தெரியல, ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அவரும் சொல்லிக்கிறேங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு தெரு திருவா ஊர் ஓட்டு வாங்கி கெஞ்சி கதறி இப்போ ஓட்டு வாங்கி இவ்வளோ பண்ணியிருக்கிறது, ராஜினாமா பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் நீ முதல்ல பண்ண, அப்புறம் நான் பண்ணேன்னு சொல்லி சொல்லிட்டார். அதனால் வந்து பண்ண மாட்டாங்க, அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அழுத்தம் கொடுக்கறது ரொம்ப சரி, கொடுக்காட்டாலும் வந்தே தீரணும். அது வேறு வழியில் அது வந்து காவிரி பிரச்சனை அதனுடைய உச்சத்தை எட்டி விட்டது, இனிமேல் தாமதத்திற்கான வாய்ப்பு இல்லை. ராஜினாமாலாம் நடக்காது, நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அது இந்த அழுத்தத்தையும் கொடுக்காது, அழுத்தம் கொடுத்தாலும் கொடுக்காது. காவிரி பிரச்சனை தீர்ந்தது 2-3 மாதம். எல்லையில் போர்க்களத்தில் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது கேம்ப்ல இராணுவ மருத்துவர் இருப்பார், டாக்டர் இருப்பார். அவர் வந்து ஏசி போட்ட கேம்ப் ரூம்ல உட்காந்துருப்பார். ஒரு இராணுவ வீரன் நான் துப்பாக்கி எடுத்து போயிட்டு சாத்துட்டு இருக்கேன், நீ ஏசியில் உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டா அவன் அடிபட்டு வரும்போது யார் ஊசி போடுவா? ஸோ டாக்டர் டாக்டருடைய வேலையை பார்க்கணும், இராணுவ வீரன் இராணுவோட வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையாளன் பத்திரிகையாளனா இருக்கணும், ஒரு ஆக்டிவிஸ்டா மாறக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு ஆக்டிவிஸ்டா வேற ஒருத்தர் இருக்கணும், ஒரு ஆக்டிவிஸ்டா ஆனா அது சைடு எடுத்த மாதிரி ஆயிருது. நான் சொல்றேன், ஒவ்வொரு பிரச்சனையுமே வந்து ரெண்டு பார்வை இருக்கு, அந்த ரெண்டு பார்வையும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை. நான் ஒரு பக்கம் நின்றுட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு சைடு எடுத்த மாதிரி ஒன்று. அடுத்த தலைமுறை பத்திரிகைகள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா ஒன்றுமே சொல்ல விரும்பல. நான் முன்னாடி யாரையும் பார்த்தாலும் நான் பின்னாடி யாரையும் பார்க்கணும். நான் வந்து இறைவனையும் என்னுடைய மனசாட்சி நம்பி ஓடிக்கிட்டே இருக்கேன். எல்லோருமே அவருடைய மனசாட்சி நம்புங்க. எல்லா சத்தத்தையும் தாண்டி இங்கே எழுந்துருக்கக்கூடிய இந்த குரல்களை தாண்டி எல்லாருக்கும் உள்ள ஒரு குரல் கேட்கும். நீங்கள் தப்பு பண்ணும்போது உங்களுக்கே சொல்லுவீங்க, அப்பயே நினச்சேன் மாட்டேன். நினச்சேன்னா எப்போ நினச்சிங்க? நீங்கள் நினைக்கல, நீங்கள் சிந்திக்கல, உள்ள ஒரு சொல், டேய் ஜாக்கிரதா அப்படின்னு உள்ள சொல்லு. அதை கேட்காம சும்மா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணிடுவீங்க. அந்த உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுத்தோம், அந்த மனசாட்சிக்கு மதிப்பு கொடுத்தோம்னா அதை விட ஒரு பத்திரிகையாளர் செய்யக்கூடிய திறமை வேறு எதுவுமே இருக்க முடியாது. முதல் கேள்வி, இறுதியான கேள்வி, அரசியலுக்கு வருவீங்களா? ஒரு நல்ல புத்திசாலி பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் அந்த பிரச்சனையில் குதிச்சான் அப்படின்னா அவன் சூசைட் பண்ணுறான். இதை மாதிரி நான் எவ்வளோ பேர் ஊசி பேட்டி விட்டுருப்பேன், நீங்கள் நம்மளும் ஊசி பேட்டி பார்த்தீங்கன்னா. அதோட அரசியலுக்கு வந்தானுங்கிற அவசியம் இல்லைங்க, அவங்கவுங்க இடத்துல அவங்க உட்காந்துருக்கலாம், அவங்கவுங்க இடத்துலருந்து நம்ம பார்க்கலாம். எல்லோரும் அரசியல் ஓடனே, நான் அரசியல் தான் இருக்கிறேன், நான் அரசியல் இல்லையா? நான் ஓட்டு போடுறேன், எப்படி ஓட்டு போடணும்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சூசகமாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். ரெண்டு பக்கையும் வைக்கிறேன், இந்த பாருங்க இந்த பாருங்க தருங்கன்னு சொல்லிடுறேன். இந்த தட்டில் என்னன்னு பார்த்துட்டு இந்த தட்டில் இவ்வளோ தான் அரசியல். நான் ஏன் களம் காணணும்? நான் போய் களம் தேர்வு வெயிலில் போகிறது மேட்ரு இல்லை, பார்க்க மாட்டேன். நான் நினச்சேன் இவன் இவ்வளோ பேசும்போது நாளைக்கு அரசியலுக்கு வருவான்னு நினச்சேன். நீங்களே சொல்லுவீங்க, இவன் பிளான் பண்ணி பேசினது தானாடுவீங்க. அரசியலுக்கு நேரடியாக ஓட்டு அரசியலுக்கு வர வேண்டும் என்பதில்லை. வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே அரசியல் இருக்கிறான். அவன் வாக்களிப்பதற்கு முன்னால் ஒரு அரசியல் தெளிவோடு சேர்ந்து நம்ம யாருக்கு வாக்களிக்கிறோம், வேட்பாளருக்கா முதலமைச்சருக்கா? இதுவே ஒரு பெரிய கேள்வி, தனி விவாதம். நம்ம ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்களிக்கிற யாருக்கு, இன்னார் முதலமைச்சரானு வாக்களிக்கிறோமா, என்னுடைய கேண்டிடேட் வாக்களிக்கிறோமா? என்னுடைய கேண்டிடேட் சரியில்லை, முதலமைச்சர் கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட், இப்போ என்ன செய்யணும்? என்னுடைய கேண்டிடேட் தங்கமா நாள், முதலமைச்சர் கேண்டிடேட் சரியில்லை, இப்போ என்ன செய்யணும்? ஒரு மில்லியன் டாலர் கேள்வி. இது போல விஷயங்களை நம்ம மனசேலஞ்சு ஓட்டு போடணும். நம்ம எல்லாருமே போய் தேர்தல் நிற்கணும் அவசியம் இல்லை. ஆளாளுக்கு போய் தேர்தல்னா 59 வேட்பாளர், 69 வேட்பாளர், 4 பேர் போதும், நம்ம யோசிப்போம், சரியாக பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணிடலாம். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா எங்களுடைய தேதி என்னென்ன, எது போயிட்டு இருக்குதோ அதை நிறுத்தி பிரேக் பண்ணி செய்தியை போகிற பிரேக்கிங் நியூஸ் அவ்வளோதான். ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ்லாம் கிடையாது. நீங்கள் அப்படி அவன் நெஞ்சடைச்சலாம் ஒன்றும் வரணும் இல்லை. நாங்கள் வந்து திடீர்னு வந்து இப்போ முந்தா 3 நாள் மாதிரி போட்டோம், திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்தார் ஸ்டாலின், திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்தார் ஸ்டாலின், அது ஒரு பிரேக்கிங் நியூஸ் போச்சு. ஸோ அது வந்து பிரேக்கிங் நியூஸ்னா என்ன அப்படின்னா தேவையில்லாத செய்தி, தேவையான செய்தி, ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் அப்படி கிடையாது. எது போயிட்டு இருக்குதோ ஒரு ஷெடியூலில், எபிசின்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸட் பாயிண்ட் சார்ட் சொல்லி ஒரு ஷெடியூலில் போயிட்டு இருக்கு, அதை கிராஷ் பண்ணி ஒரு தகவலை சொல்லணும் அப்படின்னா அதை நம்ம பிரேக்கிங் நியூஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே அது நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. சார், நீங்கள் முதலமைச்சர் இருந்து வச்சிங்க, முதலமைச்சர் ஆயிருந்து வச்சிங்க, தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் செய்யாத ஒரு பிரச்சனையை எது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்வீங்க? நான் கற்பனை கேள்விகளுக்கு போக, கற்பனை இல்லை சார், கண்ணாடி வரும் சகோதரா. கற்பனை உலகத்தில் நம்ம என்னைக்கு வெளியே வர்றோமோ அன்னைக்கு தான் நம்ம நடிகர்களை மட்டுமே நம்பி இருக்க மாட்டோம்.
கற்பனை உலகத்தில் முதல்ல நம்ம வெளியே வரணும். இப்படி ஆச்சுன்னா அப்படி ஆச்சுன்னா அப்படி நடிகர்கள் வேண்டாம்னு சொல்ல, ரஜினியார் நல்லா செய்யலாம், கமல்நாத் நல்லா செய்யலாம், எங்கள் அண்ணன் சிவாஜி செய்ய பார்த்தா முடியல, எங்கள் அண்ணன் விஜயகாந்த் ட்ரை பண்ணிருக்காரு, நான் நடிகர்களை குறைச்சி மதிப்பிடல. திரு அன்புமணி ராமதாஸ் கேட்கிறாரு, ஏன் ஒரு டாக்டர் முதலமைச்சரானு கேட்க மாட்டீங்க, ஏன் ஒரு இன்ஜினியர் முதலமைச்சர் கேட்க மாட்டீங்க, ஏன் நடிகரே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அடிப்படை காரணம் அந்த பெரிய திரை. அது நடக்கிறதுலாம் உண்மை. ஒரே ஆள் 20 லட்சம் இருக்காரு, நான் முதலமைச்சர் ஆக போறது இல்லை, என் ஜாதகத்தை பார்த்தேன் இல்லையா. கார்த்திக் சொல்ல, நீங்க வந்து ஒரு விவாதத்தை வளர்க்க தயாரா இருந்தா நானும் பேச தயாரா இருக்கிறேன், நீங்க ஒரு கேள்வி கேட்கறா தான் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நமக்குள்ள அது என்ன பண்ண போறோங்கிற ஒரு தெளிவு வேணும். ஒண்ணு, அவருடைய நிலைப்பாடு என்னவாகவும் இருந்துட்டு போகுது. அவர் வந்து இடது பக்கம் தான் சாய்ந்திருக்காருன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, வலது பக்கம் போறாருன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் போனால் நமக்கு என்ன, அவர் போகிற பக்கம் சரியா தப்பான்னு பார்க்க போகிறோம், சரியா இருந்தால் ஓட்டு போட போகிறோம், சரியா இல்லைன்னு விட்டுற போகிறோம். எவ்வளவோ பேர் வந்துட்டாங்க, எவ்வளோ பேர் நின்றுட்டாங்க. நம்ம நீங்கள் ஓட்டு போடாமல் யார் ஆட்சிக்கு வரல சார், முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆட்சி, முந்தின ஆட்சி, அடுத்த ஆட்சி, 47 தொடர்ந்து நம்ம திட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியில் எதுவாக இருந்தாலும் கூட நீங்கள் ஓட்டு போட 100 ஓட்டு கள்ள போட முடியும், கள்ள ஓட்டு போட முடியும், 1000 ஓட்டு போட முடியும், ஒட்டு மொத்தமாக 2.5 லட்சம் தொகுதி ஓட்டு கள்ள ஓட்டு போட முடியாது. ஸோ நாம் ஒரு பெரிய கன்விக்ஷனோட ரைட்டு, நம்ம ஓட்டு போட்டு இருந்தாலும் ஆட்சிக்கு கொண்டு வரணும் சொல்லி நினச்சி தான் ஓட்டு போகிறோம். அப்படி வரவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போட போகிறீங்க, பிடிக்கலன்னு ஓட்டு போடல, அவ்வளோதான். இது வந்து நம்முடைய, அவர் எந்த பக்கம் போனாலும் நம்ம கோலப்பட முடியல, நாம் எந்த பக்கம் இருக்கணும்னு ஆட்சி கொண்டு நினைக்கிறோம், அவ்வளோதான். பார்த்தா நம்ம சைடு பார்த்தா போதும். ஊடகம் வந்து ஒருத்தரை புறக்கணிச்சது, அந்த அவர் வந்து அந்த ஊடகத்தை புறக்கணிச்சார், அந்த சண்டை எனக்கு தெரியும். அதில் அடிப்படையாக நான் சொன்னால் அந்த ஊட அந்த பிரச்சனைகளை நான் போகும்ல. ஒரு அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் கடுமையான விமர்சனத்தை, தனிப்பட்ட தாக்குதலை, தரம் குறைந்த தாக்குதலையும் கூட எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அவர்களுடைய தோல் இரட்டை தடிமனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் எதிர்கொள்ள முடியும். இப்படித்தான் இருக்கும் உலகம். இன்னைக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்த போது ஊடகங்கள் அதிகமாக கேள்விக்கும், கிறிஸ்துவமாக கேள்விக்கும், உள்ளகத்தோடு கேள்விக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, எல்லாருமே புனிதமாக தானே கேட்கணும்னு சொல்ல, அப்படி தான் கேட்பாங்க. ஒரு தலைவன் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும், அப்படின்னா தான் அவரால் சக்சஸ்ஃபுல் தலைவர் ஆக முடியுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சார். என்னோட வந்து இது நேம் வந்து பிரபு சைதாபேட் சார். என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, நம்மளை ஓட்டுக்கு வந்து அந்த பணம்ன்றது நம்மளை கேன்சர் மாதிரி ஃபுல்லாக அரிச்சுட்டு இருக்கு சார். இதுக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் என்ன சார்? பட் வந்து இல்லை சார், என்னோட பேஸ் என்னன்னா, தனி மனித ஒழுக்கம் தான் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் நினைக்கிறேன். பட் உங்களோட வந்து சஜஷன்ஸ், உங்களுடைய பதில் தான் என்னுடைய பதில். என்னோட இரண்டாவது பதில் ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னா, நம்மளால இப்போ எப்படி தேடிட்டான்னு, இவன் 5 வருஷம் நம்ம அடிக்க போறான், நம்ம ஒரு நாள் தான் சான்ஸ் கிடைக்குது, முடிஞ்சாலும் நம்ம அடிச்சுருவோம் பார்த்துட்டான். அது நியாயம் இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, சினிமாவோ அரசியலோ ஆன்மீகமோ, ஏன் திருப்பதி வெங்கடாஜலபதி இவ்வளோ பிஸியாக இருக்கிறாரு, இவ்வளோ கோடி வருது, ஏன் நம்ம ஊரில் ஓரமாக கூடிய பிரசன்ன வெங்கடாஜலபதி ராத்திரி விளக்கேற்ற கூட வழி இல்லாமல் இருக்கிறாரு? மக்கள் முடிவு பண்ணிட்டான்னு அந்த பக்கம் சாஞ்சிடுவான், அவ்வளோதான். அது திருப்பதி வெங்கடாஜலபதியாக இருந்தாலும் சரி, ஊடகமாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, எப்படி தனுஷ் வந்து, தனுஷை விட எவ்வளோ அருமையாக இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தனுஷ் எப்படி ஒரு புலவர் ஸ்டார் ஆனார், மக்கள் முடிவு பண்ணா ஏத்துக்கிட்டான், தனுஷ் நம்முடைய ஆள், என்னை மாதிரி இருக்கிறான், என்னுடைய ரிப்ளிகான ஏத்துக்கிட்டான். ரஜினிகாந்த் அரசியலுக்கு என்ட்ரி ஆன போது எவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கணும், சொந்தமா பாடணும், ஆடணும், ஓடணும், சொந்த குரல்ல பேசணும், குதிரை ஏறணும், வாழ்ச்சணும், அப்படிப்பட்ட பிரியில பிளாக் அண்ட் பிரிண்ட் ரஜினி என்ட்ரி ஆறாரு. இது எதுவுமே தெரியாது, தாமலும் தெரியாது, என்ட்ரியா என்னாடி அடிச்சாரு, என்ன காரணம், நம்ம ஏத்துக்கிட்டோம். ஸோ நீங்க ஏத்துட்டேன்னு தன்னா நடந்துடும். வாக்களிக்கிறதுக்கு காசு வாங்குறது ஏற்கவே முடியாது. ஆனா நான் நினைக்கிறேன், நம்ம மக்கள் எவ்வளவு வரமாயிட்டாங்கன்னு, எல்லார்ட்டையும் காசு வாங்கிட்டு ஏற்கனவே யாருக்கு முடிவு பண்ணிருக்காங்க அவங்க ஓட்டு போட முடிவு பண்ணிட்டாங்க. அது நான் மக்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு அரசியல்வாதிகள் டயர்டாயிருவாங்க, டேய் நம்மகிட்ட காசு வாங்க அங்கே விட்டு போறான்னு சொல்லிட்டு அப்ப நிப்பாட்டிடுவான், அப்ப நம்ம நிப்பாட்டிடுவான். சார் வணக்கம், என் பேர் பாலமுருகன். ஃபர்ஸ்ட் என்னோட நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். கேள்விக்கு என்ன பதில், நீங்கள் நிறைய பேர் நிறைய பேட்டியில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்ட கேள்வியின் நோக்கம் என்னவாக இருக்கும், அது வந்து உங்களோட தொழிலா, உங்களோட வாத திறமையா, ஒருவேளை நீங்கள் கேட்ட கேள்வியின் நோக்கம் நிறைவேறிச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் எந்த ஒரு விவாதத்துலையுமே, எந்த ஒரு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியிலுமே நாடு திரிந்திராதுன்னு நான் ரொம்ப திடமாக நம்புகிறேன். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் கடக்க வேண்டியிருக்கு. ஆனால் சில விஷயங்களை நான் இப்போ என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, என்னுடைய தொடர் முயற்சி மக்களுக்கு தகவல்களை, செய்திகளை, உண்மைகளை கொண்டு சேர்த்தல். அது செய்தியாகவும் சொல்லுவேன், கேள்வி பதிலாகவும் சொல்லுவேன், விவாதமாகவும் சொல்லுவேன், மக்கள் மன்றமாகவும் சொல்லுவேன், எல்லா விதத்துலையும். இப்போ நான் ரொம்ப லேட்டஸ்ட்டாக ஒரு நிகழ்ச்சி சொல்லி எழுதி போட்டு ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி, ஒரு கேள்வி பதில் சொன்னால் பரிசு என்ன, அதுலேயும் நான் வந்து நைல் நதியோட நீளம் வைக்கல. இன்னைக்கு காலையில் என்ன பிரச்சனைனா வச்சிருக்கேன், இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் மதியம் தாக்கல் பண்ண அக்டோபர் என்ன போட்டிருக்கேன்னா கேள்வி வச்சிருக்கேன், பதில் சொன்னால் காசு அப்படின்னு வச்சிருக்கேன். எப்படின்னா முழுக்க 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 மக்களிடம் செய்தியை கொண்டு செய்ய, இது வந்து எனக்காக நான் செய்கிற விஷயம், தந்திரிக்காக நான் செய்கிற விஷயம் இல்லை, இது முழுக்க முழுக்க செய்தி என்பது சாமானிய மனிதனை சென்றடைய வேண்டும், அந்த தகவல் போய் சொன்னேன். இதுதான் என்னுடைய ஒரே அட்டம், ஒரே நோக்கம். நான் கேள்வி கேட்ட பதில் சொன்னால் எந்த நாடு இருக்குன்னு நினைக்கல, ஆனால் கேள்வி கேட்ட பதில் சொன்ன மூலமா பார்க்குறவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். நித்யானந்தா வந்து நான் கேள்வி கேட்டிருந்தேன், என்னுடைய சகலை வந்து சொன்னார்,
இப்போ கெட்டிக்கார மனுஷன் போட தான் தெரியுறான்னா நல்லா பதில் சொல்கிறானே அப்படின்னாரு. நித்யானந்தா பற்றி நமக்கெல்லாம் என்ன என்ன விழுந்திருக்கு, ஆனால் அதை பேட்டியை பார்க்குற ஒருத்தருக்கு என்ன விழுது, கெட்டிக்காரன் தான் போல தெரியுது அப்படின்னு விழுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்செப்ஷன், நான் வந்து இவர் யார் என்பதை முடிந்தளவு வெளிக்கொண்டு வர விரும்புகிறேன், புரிந்தவர்கள் புரிந்த விதமாக புரிந்து கொள்ளலாம். நன்றி. எனக்கென்று கொள்கை நான் வாக்களிக்கும் போது மட்டுமே வெளிப்படும், எனக்கான கொள்கை நான் கேள்வி கேட்கும்போது வெளிப்படுவதில்லை. என்னுடைய கேள்வி நீங்கள் பார்த்துட்டா தெரிஞ்சிருக்கோம், எதிரே இருப்பவர் யாரோ அவருடைய எதிர்நிலைப்பாடு தான் என்னுடைய கொள்கை. அது அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக யாராக இருந்தாலும் நான் என்னுடைய கொள்கையை அந்தளவு வரையறுக்கிறேன். என்னுடைய கொள்கையை நான் வாக்களிக்கும் போது மட்டும் தான் காட்டுறேன். எனக்கென்று ஒரு தனி கொள்கை இருந்தால் மக்கள் ஏற்க மாட்டார்கள், நீங்கள் என் பேச்சை கேட்க மாட்டீர்கள். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், நீங்கள் வந்து சுபவியை வந்து இன்னொரு நண்பர் எடுத்த பேட்டியை பார்த்தீங்க, அது யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்க. சுபவியை இன்னொரு நண்பர் பேட்டி எடுக்கிற, அதோடைய மேலே தலைப்பே போட்டிருக்காங்க, பாண்ட கேள்விக்கு என்ன பதிலாக கேள்விக்கு மேல் கேள்வியா, அதானே அதானே பார்த்தீங்க. அதை பார்த்த நீங்கள் என்னுடைய அந்த ரெண்டு பேட்டியும் பாருங்கள், நான் அப்புறம் திரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பேட்டியும் பாருங்கள், திரு சுபியோட பேட்டியும் பாருங்கள், ரெண்டு பேட்டி பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும். அந்த பேட்டியை நீங்கள் பார்க்கல சகோதரா, பார்த்தீங்களா பார்க்கலையா? நான் ரெண்டாவது கேள்வி கேட்பேன், நான் என்ன கேள்வி கேட்டேங்கிற உங்கள்ட்ட கேட்பேன், என்கிட்ட தயவுசெய்து சொல்லாதீங்க. நான் வந்து என்னுடைய முதல் பாடம் மனிதர்களை படிப்பது, நான் அரசியல் அறிந்தவன் அல்ல, மனிதர்களை பண்ணி பிடிச்சிருவேன். நீங்கள் எங்கேருந்து கேட்குறீங்க, நீங்கள் எந்த யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன்னு சுபவி சொன்ன இல்லைங்க, என்னுடைய பேட்டியை பார்த்து நான் சொல்கிறேன். நம்ம வந்து பின்னாடி போகணும் பாஸ், நம்ம வந்து பின்னாடி போகணும். அதான் தலைவா நான் சொல்றேன், சுபவி என்ன ஒன்று சொல்லிட்டேன், அந்த பேட்டி எங்கிருக்கு நான் பார்த்துட்டேன். சுபவி என்ன சொன்னதை ஒரு பக்கம் வைங்க, நான் சொல்றேன்ல அது இன்னொரு பக்கம் வைங்க, அந்த ரெண்டு பேட்டியும் பார்த்து ஒரு முடிவு பண்ணு. நன்றி சார். ரொம்ப உங்களை இப்பொழுது சந்தித்தது ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து, நாங்கள் வந்து மக்கள் வந்து அரசியல்வாதிகளை யாரும் நேரடியாக எந்த கேள்வியும் கேட்க முடியல, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளை. ஆனால் மக்களாக நீங்கள் வந்து நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் அனைத்தும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு அளிக்கிறது. அதன் மூலமாக ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கும்பொழுது மக்களுடைய மனநிலைகளை அறிந்து தான் கேள்வி கேட்கிறீர்களா, இல்லை நம்ம சமுதாயத்தினுடைய சட்ட ஒழுங்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? அது ரொம்ப டீப்பாக யோசிக்கிறீங்க, அப்படிலாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு இன்றைக்கி வந்து இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜனோட பேட்டி இருக்குது, ராத்திரி 9 மணிக்கு பாருங்கள், நாளைக்கு வந்து திரு ஆர் ராசாவோட பேட்டி இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து உட்கார்ந்துருக்கும் போது காவிரி பிரச்சனையில் பாஜக என்ன செஞ்சுருக்கு, என்ன செய்யலை, என்ன செய்யணும்னு எதிர்பார்ப்போம், இது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. ஆர் ராசா வந்தபோது எப்படின்னே வெளியே வந்தீங்க, அந்தம்மா வந்து உள்ளே போயிடுச்சு, நீங்கள் எப்படினே வெளியே வந்தீங்க, இவ்வளோதான். அதில் வந்து எப்படி அந்த அந்த கேஸுக்குள்ளே நான் படித்ததை நான் முடிந்ததை நான் கேள்விக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு வந்து விளைவுகள் என்னவாக இருக்குதுலாம் நம்ம யோசிக்கிறதுல, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது பாதி, மிச்சம் வந்து அவங்க சொல்கிறதுலேருந்து எடுக்கக்கூடிய மீது. நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய கேள்வியில் வந்து ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும், நான் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு இசட் வரைக்கும் நான் வந்து 26 கேள்வி கேட்டேன் முடிச்சு, அப்படி நான் போகிறதில்ல. ஒரு கேள்வி கேட்பேன், தம்பி பதில் சொன்னார் பார்த்தீங்களா, நான் வந்து அந்த வீடியோவில் பார்த்தேன், அப்போ நான் அவனை கண்டுபிடிச்சேன், ஓகே தம்பி அந்த வீடியோ பார்த்துருக்கா, நம்ம வீடியோ பார்க்கல, அப்படி அந்த பதிலில் நான் எடுப்பேன். இப்படி நான் எடுத்து எடுத்துட்டு தான் அடுத்தடுத்த கேள்வி, அப்போ தான் 100% கேள்விகள் அப்படி தான் போயிருது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாது. ஒரு பேட்டியை பார்த்து சட்டம் ஒழுங்கு பெற்று போகலாம், அவங்க நம்மளால் வந்து டிவியை பார்த்து அடுத்த வேலையை பார்க்க போகிறோம், டக்குன்னு வந்து அடுத்ததில் வந்து காமெடி ஷோ போயிடும். சிஎம் பதில் சொல்லிட்டாரு, வெற்றிடம்லாம் இங்கே இல்லைப்பா, பக்கத்து ஸ்டேட்ல எங்கேயா ட்ரை பண்ணி பாருங்கன்றாரு. நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன், அரசியலில் வந்து நல்லவர்கள் மட்டும் இல்லை வல்லவர்களும் சேர்ந்து தேர்வை. மன்மோகன் சிங் நல்லவர் போது சோ சொன்னார், நான் கூட தான் நல்லேன் அப்படின்னாரு. இங்கே இருக்கக்கூடிய யார் நல்லவர் இல்லை, எல்லாரும் நல்லவர் தான். ஸோ அரசியலில் வந்து பெரிய பெரிய ஆளுமைகள் தோற்பார்கள், பெரிய பெரிய ஆளுமைகள் வெல்வார்கள். ஸோ அதுக்கு வந்து பல காரணிகள், ஒன்று மட்டுமே கிடையாது, நிறைய சந்தர்ப்பம். அதை தான் ஜெயிக்கிறதுக்கான முயற்சி தான் தொடர்ந்து பண்ணுங்க. லிங்காயத்த பிரச்சனையை கர்நாடகா சித்தராமையை கொண்டு வரைக்கும் அதோடு தான் வெற்றிடம் என்பது நியாயப்படி, அதான் சொல்கிறேன், வெற்றிடம் அப்படிங்கிறது திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார், அப்படி ஒரு இடம் இல்லைன்றார்.
அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் அப்படி வெற்றிடம் இல்லைன்னு. பதவியில் இருப்பவர்கள் வெற்றிடம் இல்லை என்கிறார்கள், பதவியை தேடுபவர்கள் வெற்றிடம் இருக்கிறது நம்புகிறார்கள். எது வெல்ல போறது பார்க்கணும், வெற்றிடம் இருக்கா இல்லையா? கால மாற்றத்தை கணிக்காம போயிட்டாங்க அவங்க செஞ்ச தப்பு. வெற்றிடம் இருக்கா இல்லையான்னு என்ன கேக்குறீங்க? நான் பதில் சொல்லிட்டேன். இவங்க வந்து இல்லைன்னு சொல்றாங்க, இவங்க இருக்குன்றாங்க, நம்ம தீர்மானிக்கலாம்.